வணக்கம் மக்களே, இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். என்னடா நியூ வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 3 to 4 months நம்ம ஒவ்வொரு டாபிக் பேஸ்டாக மந்த்லி ஒவ்வொரு வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற அந்த கிரேசி ஃபேக்ஸில் வந்து மந்த்லி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேணாம், கிரேசி ஃபேக்ஸ் வேணாம், எனக்கு பிடிக்கல, அது எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்கனால வேறு டாப்பிக்லேருந்து நம்ம மந்த்லி ஒவ்வொரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்கோம், இல்லை அப்படி என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கதைனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நம்ம டிவியில் நிறைய பார்த்துருப்போம், ஸ்டோரி புக்ஸ் நிறைய படிச்சிருப்போம். ஸோ கதைனா பிடிக்காதவங்களே கிடையாது, எல்லாத்துக்குமே இந்த ஸ்டோரிஸ்ன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம், ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கூட. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸை நம்ம சொல்லலாமே நம்ம மக்களுக்கு அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கதை சொல்லட்டுமா, ஸோ இதுதான் அந்த சீரீஸோட பேர். அந்த கதை சொல்லட்டுமான்றதுலேருந்து உங்களுக்கு மந்த்லி கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும், ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக வரும். ஸோ எந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வேணும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஸ்டோரிஸில் நாங்களும் பேசுவோம். ஸோ மோட்டிவேஷனலாக இருக்கலாம், லைஃப் சம்மந்தமாக இருக்கலாம். ஸோ எந்த ஸ்டோரிஸ் நீங்கள் சொன்னால் அதை பற்றி நாங்கள் பேசுவோம். ஸோ நாங்கள் நிறைய ஸ்டோரிஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மந்த்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டோரிஸ் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ இத்தனை வீடியோஸ்க்கு உங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த சீரீஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இனி ஜெயிக்கிறதும் தோக்கறதும் உங்க என்னதான் இருக்கு. சோ இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா மொத்தமா 3 கேரக்டர்ஸ் தான், பெரிய கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. 3 கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டேவிட், இன்னொருத்த வந்து ப்ரூஸ், தென் வந்து நர்ஸ். ஸோ இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்கிற சம்பவம் தான் இது. ஸோ டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா பேரலைஸ்டு பர்சன், பேரலைஸ்னா ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே படுத்த படுக்கையாகவே இருக்கான். அவனால் கை கால் அசைக்க முடியாது, அப்புறம் வந்து கழுத்து அசைக்க முடியாது, எதுவுமே அசைக்க முடியாது, அப்படியே படுத்த படுக்கையாகவே இருக்கான். அடுத்தது வந்து இன்னொரு கேரக்டர் ப்ரூஸ். ஸோ ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கிற பெட்லேயே தான் படுத்திருக்கான். ஸோ அவன் வந்து பெட்டில் இருக்கிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா விண்டோ ஜன்னல் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க பெட்டில் தான் ப்ரூஸ் படுத்திருக்கான். அவனுக்கு வந்து கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டு. இன்னும் தேர்ட் கேரக்டர் வந்து நர்ஸு. ஸோ இந்த டேவிட் வந்து இவனால் ரொம்ப அவனுக்கு வலிக்கும், வலிக்கும் போது பார்த்திங்கன்னா தன்னையே அறியாமல் ரொம்ப அழுவான். இந்த ப்ரூஸ் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கான், தன்னோட டேவிட் வந்து இந்த அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு இவனுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, ஐயோ இந்த மாதிரி அழுகுறானே அப்படின்னு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஜஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க பேஷண்ட்ஸ் அவ்வளோதான். இதை வந்து இந்த ப்ரூஸை பார்த்துட்டே இருக்கா, நம்ம வந்து டேவிடுக்கு ஆறுதலாக இருப்போம், அழுதுட்டு இருக்கானே கொஞ்சமாச்சும் ஆறுதலாக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து டேவிட் பக்கத்தில் நின்று அந்த ஜன்னலுக்கு வெளியே இருக்கிற காட்சிகள்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன மரம் இருக்கும், அந்த காட்சிகள்லாம் அழகாக அவனுக்கு வந்து வர்ணித்து சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அந்த டேவிட்னால் எதுவுமே பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ ப்ரூஸ் வந்து அந்த ஜன்னலுக்கு வெளியே வந்து ஒரு மரம் இருக்குது, மரத்தில் வந்து இப்போ பறவைகள் உட்காந்துருக்கு, அந்த பறவைகள் வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கு, இப்போ அவர் அம்மாவும் பையனும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயந்தான், அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் ஒரு கதையாக அழகாக வர்ணித்து சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம டேவிட் கிட்ட. டேவிடுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்குது, ஏன்னா எதுவுமே பார்க்க முடியாது, செவத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்த டேவிடுக்கு அவன் வந்து வெளியே நடக்கிற ஒவ்வொரு காட்சிகளும் சின்ன சின்ன கதையாக சொல்கிறது ஒரு பெரிய ஆறுதல் தருது அவனுக்கு. நாட்கள் இப்படியே போய்கிட்டே இருக்குது, அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகுது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. தென் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, நைட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் இருக்காங்க இல்லையா, அவன் வந்து இறந்துடுறான். ஏன்னா அவன் ஒரு கேன்சர் பேஷண்ட் இல்லையா, ஸோ அவன் வந்து இறந்துடுறான். இதை கேட்டோன்னா டேவிடுக்கு வந்து ரொம்ப அழுகுறான், எப்பயுமே வலிச்சு எவ்வளோ அழுவானோ அதை விட ஒரு துடிச்சு அழுகுறான். ஐயோ என் ஃப்ரெண்டு போயிட்டான், இவ்வளோ நாளில் நம்மளுக்கு வந்து ஒருத்தன் ஆறுதலாக இருந்தான், இப்போ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். அவன் நர்ஸ்கிட்ட கேட்குறான், என் ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிட்டான், எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து அந்த ஜன்னலுக்கு கீழே வந்து தூங்க அந்த பெட் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து என்னை படுக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். சரின்னு சொல்லி நர்ஸ் வந்து அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து படுக்க வச்சிட்றாங்க. நாட்கள் போய்கிட்டே இருக்குது, ரொம்ப நாள் போகுது, அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இப்போ வந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, கொஞ்சம் க்யூர் ஆயிடுச்சு அவனுக்கு. ஒரு சைடெலாம் கை கால்லாம் அசைக்க முடியுது, கழுத்தெல்லாம் கொஞ்சம் அசைக்க முடியுது. அசைக்க முடிஞ்சேன்னா அவன் ஃபஸ்ட்டு பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்திரிச்சு அந்த ஜன்னலுக்கு வெளியே பார்க்குறான். தன்னுடைய நண்பன் வந்து இந்த நாட்களில் அந்த காட்சி எவ்வளோ அழகாக வர்ணித்து சொல்லிட்டு இருந்தான். ஸோ நம்ம அதை பார்ப்போம் எப்படி இருக்குது, சொன்னதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போன்ட்டு பார்க்குறான். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செவரு தான் இருக்குது. அப்போ இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இது, நர்ஸ்கிட்ட கேட்குறான், நர்ஸ் இந்த செவரு இப்போ தான் வந்துச்சா அப்படின்னு கேட்குறான். எந்த செவரு அப்படின்னு கேட்குறேன், இல்லை அங்கே ஒரு செவரு இருந்துச்சு அப்படின்னு கேட்குறேன். இல்லையே அந்த செவரு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டினதுலேருந்தே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்ன சொல்கிறீங்க. இல்லையே என் நண்பன் வந்து எனக்கு வந்து ப்ரூஸ் வந்து கதையெல்லாம் சொல்லிட்டுருப்பானே அப்படின்னு சொல்கிறேன். எந்த ப்ரூஸ் அப்படின்னு கேட்குறான்.
அதை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேன்சர்னால இறந்து போனானே நண்பன் அப்படின்னு சொல்லுவேன். ஓ அவனா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லி, என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது இந்த வெளியே நடக்கிற ஒவ்வொரு காட்சிகள் எனக்கு சொல்லிட்டு இருப்பான், எனக்கு அதான் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கேட்ட நர்ஸ் சொல்கிறாங்க, அவனால் அந்த காட்சி மட்டும் இல்லை, அவனால் இந்த உலகத்தில் இருக்க எந்த காட்சியுமே அவனால் பார்க்க முடியாது, ஏன்னா அவன் ஒரு பிளைண்டு பார்வையற்றவன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னா இவனுக்கு வந்து அழுகுறான், அந்த அளவுக்கு ரொம்ப உடஞ்சி போயிடுறான். அப்புறம் நர்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், ஏன்னா அவனுக்கு வந்து ஆல்ரெடி அவன் ஒரு 3 மாதம்தான் உயிரோடு இருப்பான்னு அவனுக்கு தெரியும், இருந்தாலுமே நீ வந்து அழுகுறத பார்த்துட்டு உனக்கு ஒரு ஆறுதலாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் பார்க்காத காட்சியை கூட பார்த்த மாதிரி வர்ணித்து உனக்கு வந்து சொல்லியிருக்கான். ஒரு அம்மா எப்படி ஒரு பசங்க சின்ன பசங்கக்கிட்ட வந்து சாப்பிடாமல் இருக்கும்போது கதை சொல்லுவாங்களோ அதே மாதிரி வந்து அவன் வந்து நீ அழுகும் போது உனக்கு வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அந்த கதை முடிஞ்சு. ஸோ இதை தான், ஸோ இதனால் இதிலேருந்து மாரல் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்காச்சும் நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கணும் கண்டிப்பாக. நிறைய பேர்த்துக்கு இருக்க முடியலனா கூட ஒவ்வொருத்தங்களுக்காச்சும் லைஃப்பில் ஒரு வேல்யூபிளாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இருந்தே ஆகணும் அப்படின்ற சொல்ல வராங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய வரும், மந்த்லி ஒவ்வொரு வீடியோஸ் வரும்னு சொல்லிவிட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈரோடு புல்ஸ்.